லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, ரிசல்ட் எப்போ வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த ஹைகோர்ட்லேருந்து வந்த நியூஸ் என்ன நியூஸ், அது எப்படி நம்ம வந்து பார்க்கணும், எல்லாமே நம்ம ஏ டு விஜிட் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான டவுட்ஸ் இருக்கலாம், எப்போ தான் சார் இதுக்கு நான் அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் கிளியரான விளக்கம் ஏ டு விஜிட் நம்ம இந்த வீடியோலையே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நடுவில் சொல்லுவேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கு உடனுக்குடனே நம்ம சேனல்லேருந்து ரிப்ளை கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட்டு ஒன் கேள்வி. இது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்வி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசன்ஸ் ஆஃப் ரிசல்ட் வந்ததுக்கு இது வந்து இன்டிமேஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நாங்களே போய் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சொல்லி இது பண்ணுறதோட நாங்களே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஏன்னா எப்போ வருதுன்னு சொல்லி நாங்களே ஒன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 10 பாஞ்சு டைம் செக் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டீடெயிலாக சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு ரேசன்ஸ் ஆஃப் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா 2023 போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் லிங்க்காக வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜில் வரும். அந்த பேஜில் நீங்கள் டெஸ்க்டாப் மோட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ வந்துடும், கம்ப்யூட்டர் மாரி உங்களுக்கு டெஸ்க்டாப் ஆன் பண்ணோன்னா கம்ப்யூட்டர் வியூ மாரி வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும். அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் டவுன்லோடு இருந்துச்சுன்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், கீழே டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்து அப்ளை பண்ணிங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஒன்ஸ் போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் என்னென்ன பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க, 12th டிகிரியில், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th தான், டிகிரி மேக்ஸிமம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கேட்பாங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. 10th 12th நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க, அடுத்தது நீங்கள் அங்கே நேர்முக தேர்வில் நீங்கள் இன்டர்வியூ வைப்போ என்னென்ன குவஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ குவஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாலிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணியிருப்பாங்க. சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டை அங்கே வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேசன் கடைக்குண்டான பார்க்குறதுக்குண்டான ஒரு ப்ரொசீஜரு. மற்றபடி நீங்கள் எந்த வெப்சைட்டில் போனாலுமே டவுன்லோட் பண்ண முடியாது. நான் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போடுறீங்க, அடுத்தது ரேசன்ஸ் ஆஃப் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ் போடுறீங்க, 2023 அப்படிங்கிற மாரி போடுறீங்க, போட்டதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. அது வேணுமோ மாடல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், அதை பார்த்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் கட்டாயமாக போடணும் முன்னாடி, அப்போ தான் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டீங்க அப்படின்னா எரர் தான் காட்டும். உங்களோட டிஸ்ட்ரிக்டில் போட்டால் மட்டும்தான் அது வந்து கண்டினியூ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் அட்வான்ஸான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில வாரத்தில்